So next exercise 4.2 question number 12. So idhila enna enna type la irukku nu solittu yagne already explain pannirken oru thodu recall pannunga. Okay, so in the place la exercise 1.4.1 vandu finish pannitom 4 ku varum. Inga triangle dhaan draw panna porom. Anga edhala kuduthunda idhu seiyanum. Median kuduthundangana indha pathingala appo adu procedure dhaan ipo na first say porren. Anga ore question dhaan irukku adhula median type mattum dhaan ipo na ungalukku teach panna porren. Adutha round ku polam. இங்க மீடியன் அண்ட் ஆல்டிடியூடு ஃபைண்ட் த ஆல்டிடியூட் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. இங்கே ஆல்டிடியூடு அடுத்து ஆல்டிடியூட் மட்டும்தான் ட்ராப் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஓகே சரி, இதை முடிச்சுட்டு அப்புறம் அதுக்குள்ள போகலாம். வரிசையா கொஸ்டின் என்ன கொடுத்துக்கா ரீட் பண்ணுது. கன்ஸ்ட்ரக்ட் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஒரு ட்ரையாங்கிள் தான் ட்ராப் பண்ணணும், அது பிக்யூஆராக இருக்கணும். ஓகே ஸோ நான் ஒரு ட்ரையாங்கிள் ட்ராப் பண்ணுவேன், ரஃபாக தான் அந்த பிளேஸில் இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுருந்தேன். பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்ன செய்தோம், ட்ரையாங்கிளை ட்ராப் பண்ணுது. அந்த ட்ரையாங்கிளோட மெஷர்மெண்ட் எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நமக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அதுக்கு நேம் கொடுங்க. நேம் கொடுக்க முன்னாடி ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸு, பேஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் பேஸு, இதுக்கு பேர் வந்து வெர்டிக்கல் ஆங்கிள். வெர்டிக்கல் ஆங்கிள் ஓகேவா. இந்த வெர்டிக்கல் ஆங்கிள் எங்கே இருக்கோ டாப்பில் தான் இருப்பாங்க இவங்க. ஓகேவா, இதான் வெர்டிக்கல் ஆங்கிள் பிளேஸ். அப்போ அந்த பிளேஸ் தான் ஆர்னு ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா, அதோடைய லென்த் என்ன கொடுத்துருக்காங்க, 35 டிகிரி. அப்போ 35 டிகிரி. அப்போ பேலன்ஸ் கார்னர்ஸ் ரைட் பண்ணிக்கோங்க. பேஸ் என்ன கொடுத்துருக்காங்க, பிக்யூ. அப்போ இதான் பி QR, அதே நேம் கொடுத்துருக்கோம் பி கியூ. ஓகேவா, பிக்யூனுடைய வேல்யூ வந்து 4.5 சென்டிமீட்டர். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அண்டு த மீடியன் ஃப்ரம் ஆர் டு ஆர் கியூ ஆர் ஜி கொடுத்துருக்காங்க, அப்படின்னா 6 சென்டிமீட்டர். இங்கே ஜின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆர்லேருந்து என்ன செய்யணும், இந்த பிளேஸ்க்கு வரணும். முதல்ல மீடியனா என்ன மீனிங் பாருங்கள். மீடியன்னா இந்த லைன் செக்மெண்டோட மிட் பாயிண்ட். ஓகேவா, அதுலேருந்து ஆப்போசிட் பிளேஸ்க்கு இந்த வெர்டிசஸுக்கு லைன் ட்ராப் பண்ணிங்கன்னா அவங்க பேர் தான் மீடியன். ஓகேவா, ஸோ இந்த லைன் செக்மெண்ட்டை மிட் பாயிண்ட் ஃபைன் பண்ணி அதுலேருந்து என்ன செய்வீங்க, இப்போ லைன் செக்மெண்ட்டை ட்ராப் பண்ணிங்கன்னா இந்த லைன் செக்மெண்ட் இஸ் கால் மீடியன். ஓகேவா, ஸோ அதனுடைய லென்த்து தான் 6 சென்டிமீட்டர். இங்கே ஜீன் கொடுத்துருக்காங்களா, அப்போ இந்த பாயிண்ட் பேர் வந்து ஜீனும் எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே 6 சென்டிமீட்டர். இதில் என்ன சந்தேகம் இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஃபேர் டயக்ராம் ட்ராப் பண்ண போகிறோம். ஃபேர் டயக்ராம் என்ன செய்வீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் ட்ராப் பண்ணால் 3 வேல்யூஸ் நமக்கு வேணும். கண்டிப்பாக 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க, 1, 2, 3ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸில் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு எந்த டச்சே கிடையாது. இருந்ததுன்னா இதை ட்ராப் பண்ணிக்கலாம், இல்லைனா முடியாது. அப்போ இதுக்கு வேறு ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுதாங்க. அதுதான் இந்த பிளேஸில் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகேவா, சரி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேஸில் கொடுத்துருக்காங்க 4.5 சென்டிமீட்டர். ஒவ்வொரு பிளேஸ்லையும் நல்ல நுணுக்கமாக கற்றுக்காங்க. ஸ்டார்டிங் தான் இதுக்கு வந்து மெயின் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ அப்போ நீங்கள் பிக்யூ. ஸோ கீழே மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சுக்கோங்க, மேலே கொஞ்சம் அதிகமான ஸ்பேஸ் இருக்கு மைக்கில், இந்த ஸ்கேலில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ அந்த பிளேஸ் நான் ட்ராப் பண்ண போகிறேன். ஸோ அப்போ அந்த பிளேஸில் இந்த பிளேஸ்லேருந்து என்ன கொடுத்துருக்காங்க, 4.5 சென்டிமீட்டர். இது சின்ன சுமாலாக இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. ஓகேவா, ஸோ 4.5 சென்டிமீட்டர் அதான் கொடுத்துருக்காங்க, 4.5 சென்டிமீட்டர். அதெல்லாம் ட்ராப் பண்ணிக்கலாமா, ட்ராப் பண்ணியாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதுக்கு நேம் கொடுத்துருக்காங்க பிக்யூ. இந்த நேம் வந்து பிக்யூ. ஓகேவா, ஸோ சிலவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நேம் கொடுத்து பழகிக்கிடுவாங்க. அப்படி பழகாதீங்க, கண்டிப்பாக இதில் மிஸ்டேக்ஸ் வர சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கிள் 35 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க டாப்பில், இங்கே எதுவுமே ட்ராப் பண்ண முடியாது, மெஷர்மெண்ட் எதுவுமே இல்லை. அதுக்கு தான் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம். ப்ராடக்ட் எடுத்து ரெசிப்ரோக்கெலாம் மாற்றிக்கோங்க. இப்போ இருக்க ப்ராடக்ட்டை அப்படி ரெசிப்ரோக்கெலாம் மாற்றிட்டு இந்த பி இங்கே பாயிண்ட்டு அப்படி தானே. ஸோ இதில் உங்களுக்கு தெரியுதான் தெரில, இந்த பாயிண்ட் தான் பி. ஓகேவா, இந்த பாயிண்ட் தான் கியூ. ஓகேவா, அப்போ அந்த கியூ இங்கே பாயிண்ட்டும் இந்த லைன் செக்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதிலையும் ஜாயின் பண்ணிக்கிறேன் நான். இந்த பாயிண்டில் இந்த பார்த்தீங்களா பி இங்கே பாயிண்ட் பிளேஸ் வச்சுட்டு இந்த லைன் சேமாக இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு என்ன டிகிரி கொடுத்துருக்காங்க, இல்லை 35 டிகிரி. இங்கே மெஷர் பண்ணக்கூடிய நான் ஆப்போசிட்டில் இங்கே மெஷர் பண்ணுவேன். இங்கே ஒரு 0 டிகிரி ஸ்டார்ட் ஆகும், இங்கே ஒரு 0 டிகிரி ஸ்டார்ட் ஆகும். இங்கே எந்த பிளேஸ் ஸ்டார்ட் பண்ணும் பாருங்க, இதான் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் தான் லைன் இருக்குது. அப்போ இந்த 0 தான் ஸ்டார்ட் பண்ணும். 0, 10, 20, 30, 40 தேர்ட்டிக்கும் பெட்வீனில் ஒரு ஒரு லாங் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 35. ஓகேவா, அப்போ 35 டிகிரியை ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நினைச்சிங்க ஒரு ரேயை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரம் பி. ஓகேவா, இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் நேம் வைங்க. நான் என்ன செய்ய, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இந்த வாங்கிக்கு அந்த எக்ஸுங்க ஒரு பாயிண்ட் நேம் கொடுக்குறது, கேபிட்டல் லெட்டர் எக்ஸ். ஓகேவா, இது வந்து கேபிட்டல் லெட்டர் எக்ஸு, அதில் ஒரு பாயிண்ட் எந்த இங்கேனாலும் வைக்கலாம் அந்த பாயிண்ட்டை எந்த பிளேஸ்னாலும். ஓகே வச்சாச்சு. ஸோ இதோட ஆங்கிள் லென்த் என்ன இருக்குது, 35 டிகிரி. இந்த 35 டிகிரி தான் இங்கே ட்ராப் பண்ணணும், 35 டிகிரி. இதோடைய லென்த் என்ன கொடுத்துருக்காங்க, 4.5 சென்டிமீட்டர், 4.5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஸோ இது எல்லாம் பேசிக் ப்ரொசீஜர். ஓகேவா, இந்த ரே மேலே அப்படி இந்த ப்ராடக்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு
என்ன செய்யணும் அப்படின்னா 90 டிகிரி மெஷர்மெண்ட் எடுக்கணும். 90 டிகிரி இருந்தால் பார்த்தீங்களா, இது எல்லா சமுக்கும் இதே கான்செப்ட் தான். மீடியன் ஆல்டிடியூடு, மீடியன் ஆல்டிடியூடு, பைசெக்டர், எல்லா சம்ஸுக்குமே இதே ப்ரொசீஜர் தான். 90 டிகிரி என்ன செய்யும் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன செய்யுங்க, அதை கனெக்ட் பண்ணிங்க. அந்த மார்க் பண்ண பாயிண்ட்டையும் பியையும் கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, கிடைச்சிருந்த அதில் இது ஒரு ரே. இங்கே என்ன செய்யுங்க, ட்ரா பிஎக்ஸு அண்டு ட்ரா பி ஒய்னு வச்சுக்கோங்க, அது கேபிட்டல் லெட்டர் ஒய். ஓகேவா, வித்து 90 டிகிரி ஆங்கிள். இங்கே 90 டிகிரி சிம்பிள், உங்கள் புக்கில் இதை போட்டு காமிச்சிட்டு போட்டாங்க, நீங்கள் இதை போட்டுக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இது வரைக்கும் சேம் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், இதுக்கு ஒரு லைன் செக்மெண்ட்டாக பெர்பண்டிகுலர் பைசெக்டர் கண்டுபிடிக்கணும். பெர்பண்டிகுலர் பைசெக்டர்னால் இதை ஹாஃபாக கட் பண்ணணும், அதே இது 90 டிகிரி ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா, ஸோ அப்போ நான் இந்த பிளேஸ் என்ன செய்தேன், மோர் தென் ஹாஃப் ஆஃப் திஸ் லைன் செக்மெண்ட், இது பகுதிக்கு மேலே இதாக ஒரு லைன் செக்மெண்ட்டு, கண்ணால் பார்த்தீங்கன்னா இதான் ஹாஃப் மை தெரியும், அதை விட கொஞ்சம் கூட்டிக்காங்க இந்த லென்த்தை. ஓகேவா, ஸோ நான் என்ன செய்தேன், இதான் ஹாஃப் மை தெரியுது, அதில் வந்து என்ன செய்தேன், நான் கொஞ்சம் கூட்டுதான் பாருங்கள், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன், இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு. அது எவ்வளோனா பண்ணிக்கலாம், ஆனால் இந்த லைனை தாண்டி போகாமல் பார்த்துக்கோங்க. ஓகேவா, அப்படின்னா சில மெஷர்மெண்ட்டு நம்ம மிஸ்டேக்ஸ் வரலாம். நான் இதை இதான் பகுதி பகுதிக்கு மேலே எடுத்துக்கிடுறேன். எடுத்துகிட்டு ட்ரா த ஆர்க் அபோ அண்டு பிலோ, மேலே கீழே ஒரு ஆர்க்கை ட்ரா பண்ணணும். சிலருக்கு இந்த ஆர்க்கு இந்த லைனை தாண்டி கூட கட் ஆகும், அது என்ன நான் செஞ்சு தப்பாயிருமோ அப்படிலாம் கிடையாது. ஓகேவா, அதே மாதிரி இந்த பிளேஸில் ஃபீல்லேருந்து நினச்சிங்க, இவங்க ரெண்டு பேரும் இன்டர்செக்ட் பண்ணுறோம். நான் இப்போவும் சொல்லியிருக்கேன், இந்த ஆர்க்கு மேலே போய் கட் ஆகிருக்கலாம் சில அவங்களுக்கு வந்து, ஆனால் ஸ்ட்ரைட்டாக லைன் ட்ரா பண்ணி கண்டிப்பாக பைசெக்ட் பண்ணணும். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, இந்த டூ இன்டர்செக்டிங் பாயிண்ட்டையும் என்ன செய்யுங்க, ஜாயின் பண்ணி விடுங்க. ஓகேவா, டூ இன்டர்செக்டிங் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்ன செய்யுங்க, எங்கெல்லாம் இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த பிக்யூ இங்கே பாயிண்ட்டை இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு, அப்புறம் இந்த பி ஒய் இங்கே ரே இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா, இந்த பாயிண்ட்டுக்கு நேம் ஓவும், இந்த பாயிண்ட்டுக்கு நேம் எம்னு வச்சுக்கேன். இங்கே 90 டிகிரியே கட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, புக்கில் இதை கொடுத்துருக்க மாட்டாங்க, நீங்கள் என்ன நினைச்சிங்க அதை போடுங்க. ஏன்னா இது பெர்பெண்டிகுலர் பைசெக்டர். ஓகேவா, இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்வீங்க அப்படின்னா, ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். அந்த சர்க்கிள் எப்படி ட்ரா பண்ணுவீங்க அப்படின்னா, ஓவை சென்டராக வச்சுவும், ஸோ அதனுடைய ரேடியஸுடைய எண்டு பாயிண்ட்ஸ், சர்க்கிள் மேலே ஒரு பாயிண்ட்டு கியூவாகவும் இருக்கு மைக்கில். இந்த பார்த்திங்க, நான் அந்த கியூ வந்து டச் பண்ண வரேன், இந்த பிளேஸ்க்கு வரலாம் அல்லது பி இங்கே பிளேஸ்க்கு வரலாம், ரெண்டில் ஏதாவது ஒரு பிளேஸை ஃபோக்கஸ் பண்ணி நினச்சிங்க, அந்த சர்க்கிளை ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா, சர்க்கிளை ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இதான் அந்த சர்க்கிள். ஓகே, இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணிச்சா? ஓகேவா, இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிடுவீங்க. இந்த சர்க்கிள் வரக்கூடிய எல்லா சமுக்கும் காமன், இது மட்டும் தரவாக தெரிஞ்சுக்கோங்க, இதில் மிஸ்டேக்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க. இதை செஞ்சாலே போதும், அந்த த்ரீ சம்ஸ்க்கும் என்ன செய்ய காம, ஃபோர் சம்ஸ் ஃபோர் டைப்ஸ் சொல்லியிருக்கேன், அந்த ஃபோர் டைப்ஸ்க்கும் காமன் இது தான். ஓகே, இதுதான் பேஸ் ஆரிஜின், இது நல்லா தரவாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தூப்பு சொல்லுதேன், பேஸ் ட்ரா பண்ணோம், இங்கே இருக்க 35 டிகிரி ஆப்போசிட்டில் ட்ரா பண்ணோம், அதுக்கப்புறம் இந்த பேஸில் என்ன வச்சு ப்ரொடக்டரை வச்சு நினச்சி நீங்கள் 90 டிகிரி மெஷர் பண்ணோம். மெஷர் பண்ணதுக்கப்புறவு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் இந்த லைனில் பகுதிக்கு மேலே எடுத்து காம்போஸை இப்படி ஒரு ஆர்க்கும், அதேமாதிரி கீழே ஒரு ஆர்க்கு, இதே பிளேஸில் மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க், ட்ரா த ஆர்க் எபோ அண்ட் பிலோ. ஓகே, டூ இன்டர்செக்ட் த ப்ரீவியஸ் ஆர்க்கு, வி ஜாயின் த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டு, அப்புறம் சார் இட் வில் மீட் டூ த ரே பி ஒய் அண்டு த பி கியூ. ஓகேவா, இங்கே பி கியூவில் இன்டர்செக்ட் ஆட்டு எம், அப்புறம் இந்த பிளேஸஸ் இன்டர்செக்ட் ஆட்டு ஓ அப்படின்னு வச்சுக்கோங்க. வி ட்ரா த சர்க்கிள் வித் ஆரிஜின் ஓ அண்ட் ரேடியஸ் ஓ கியூ ஆர் ஓபி வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இதான் அதுக்கு ஸ்பேசிக் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த லென்த் ஆஃப் மீடியன் தான் மீடியன். ஓகேவா, அது 6 சென்டிமீட்டர் மீடியன். ஓகேவா, அப்போ அதை 6 சென்டிமீட்டர் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம காம்போஸில் மெஷர் பண்ணும் ஃப்ரம் த ஸ்கேல். ஸ்கேலில் இதாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இந்த ஜீரோன்னு ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அங்கே என்ன ஆச்சுன்னா 6 சென்டிமீட்டர் எடுக்க சொல்லியிருக்காங்க, அப்போ நான் 6 சென்டிமீட்டருக்கு வர பாருங்க. ஓகேவா, 6 சென்டிமீட்டர் டச் பண்ணிட்டேன். டச் பண்ணதுக்கப்புறம் வச்சுங்க, அந்த காம்போஸ் அப்படி எடுத்துக்காங்க. எடுத்துட்டு வி ட்ரா த ஆர்க் ஆன் த சர்க்கிள் ஃப்ரம் எம், எம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்ன செய்யணும், சர்க்கிள் மேலே கட் பண்ணணும். லெஃப்ட் சைட்லையும் கட் பண்ணலாம், ரைட் சைட்லையும் கட் பண்ணலாம். ஓகேவா, எந்த பிளேஸ்னாலும் அக்செப்டபுள் தான், ஆனால் டூ பிளேஸஸ் நீங்கள் ஆர்க்கை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டுக்கு நேம் கொடுங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்ன் கொடுத்துருக்காங்களா, இந்த பிளேஸ் ஆர்ன் கொடுக்கலாம் அல்லது இந்த பிளேஸ் ஆர்ன் கொடுக்கலாம். நான் லெஃப்ட் சைடில் ஆர் ஆகும், ரைட் சைடில் ஆர் டேஸும் கொடுக்குறேன். எம்னா இங்கே வரைஞ்சாலும் அதே ட்ரையாங்கிளுடைய மெஷர்மெண்ட் தான் இருக்கும், இதே பிளேஸில் ட்ராப் பண்ணாலும் அதே ட்ரையாங்கிளுடைய மெஷர்மெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ ஃபைனலி வி ஜாயின் ஆர் பி, ஆரையும் பி என்ன ஜாயின் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஆர் அண்டு பி, ஆரையும் பியும் ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வி ஜாயின் ஆர் கியூ,
ஆர்கியூவையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஆர்கியூவையும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிட்டு நமக்கு கேட்டிருக்கேன் சார் மீடியனை மெஷர் பண்ணணும். மீடியன் இருந்திருக்கலாம் எம்முங்க பிளேஸ்லையும் ஆறுங்க பிளேஸ்லையும் அண்டு ஜாயின் ஆர் அண்டு எம் அது லைட்டாக டிட்டா டிட்டாவை போட்டுக்காமல் எம்ல இந்த பாயிண்ட்டுனுடைய மெஷர்மெண்ட்டு நமக்கு தெரிய வேணுங்க. எம்ல ட்ரையாங்கிளோட மிட் பாயிண்ட்டு கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணணும். இவங்க பேர் தான் மீடியன், இவங்க பேர் தான் மீடியன். இதனுடைய லென்த் என்னவாக இருக்கும் நமக்கு 6 சென்டிமீட்டர். இப்போ ஆர்க்னு எடுத்தோம் பார்த்தீங்களா, காம்போஸில் எடுத்த பார்த்தீங்களா, இந்த காம்போஸில் எடுத்தது 6 சென்டிமீட்டர் அப்படி தானே, காம்போஸ்லேருந்து எடுத்தது 6 சென்டிமீட்டர். அப்போ அந்த 6 சென்டிமீட்டர் தான் நான் ரைட் பண்ண போகிறேன். அப்போ இந்த பிளேஸ் 6 சென்டிமீட்டர் ஓகேவா. ஸோ அப்போ என்னோடய லென்த் எல்லாமே கிளியர் ஆகிட்டு இந்த ஆர்க்குக்கு லென்த்துக்கு ஏதாவது ஒரு நேம் கொடுங்க கே ஓகேவா. இதில் எதுவுமே மிஸ் பண்ணியிருக்குமான்னு ஒரு செக் பண்ணிக்காங்க. அவங்க கொடுத்துருக்க 35 டிகிரி இங்கே தானே மெஷர் பண்ணோம், இப்போ இந்த ஆங்கிள் இங்கே வந்திருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ப்ரொடக்டர் எடுத்து நம்ம என் செஞ்ச சம் கரெக்ட் தானா அப்படின்னா இந்த பிளேஸை 35 டிகிரி வந்துருக்கணும். இந்த 35 டிகிரி இங்கே வந்துச்சு நம்ம செஞ்ச சம் கரெக்டு. ஸோ அப்போ ப்ரொடக்ட் எடுத்து இந்த பிளேஸை வச்சிருக்கிறேன். இதான் சென்ட்ரு. அப்புறம் நீங்கள் இந்த லைனை இந்த பிளேஸ்க்கு நேராக வச்சுருக்கிறேன். இப்போ 0 வந்து தான் 0, 10, 20, 30 தேர்ட்டிக்கும் 40க்கும் பெட்டிங்கில் இருக்க அந்த வகை லைனு. அப்போ 35 அதாவது இந்த சைடில் இருக்க 0 தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா. இங்கே ஒரு 0 இருக்க எடுக்கக்கூடாது, எந்த லைனை தான் மெஷர் பண்ணணும். அப்போ 35 நம்ம செஞ்ச சம் கரெக்டு தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணலாம் ஓகே. ஸோ இந்த பிளேஸ்லேருந்து இந்த 2 லைன்ஸ் நீங்கள் 35 டிகிரி ஆங்கிளாக மேக் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணணும். அவ்வளோதான் செக் பண்ணியாச்சு. அப்போ இந்த பிளேஸ் நீங்கள் 35 டிகிரி தர்சா ஓகேவா. இதில் வேறு எந்த மிஸ்டேக்ஸும் கிடையாது. இதை அப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, எல்லா சமுக்கும் இது ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா. இதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு திரு போனால் லீக் ஆர் போனது ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணுங்கள். அதில் பேஸ் வேல்யூ இந்த 6 ஃபிக்ஸ் பண்ணது தான் இருக்குது. 6 வந்து 35 டிகிரின்னு ஒரு ஆங்கிள் கொடுத்துப்பாங்க, இவர் வெர்டிக்கல் ஆங்கிள். அவங்கள ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி தான் ட்ரையாங்கிளுக்கு நேம் கொடுக்கணும். ஸோ 35 டிகிரி, 4.5 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர். இதுக்கு ஜீன் கொடுத்துருக்காங்க, நான் அப்போ இங்கே எம்னு கொடுத்துருக்கேன் ஓகேவா. ஸோ அப்போ இவங்க என்ன நேம் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இங்கே ஜீன் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பிளேஸை ஜி தான் நான் யூஸ் பண்ணணும் சாரி ஓகேவா. ஸோ இந்த பிளேஸை நான் ஜீன் தான் யூஸ் பண்ணணும் ஓகே. நீங்கள் பென்சில்ட்டு ட்ராப் பண்ணியிருப்பீங்க, அதனால் நீங்கள் என்சிங்க ட்ராப் பண்ணிட்டு ஜீன் போட்டுக்காங்க. நான் இங்கே பென்ட்டு உங்களுக்கு டார்க்காக தெரியணுங்கிறதுக்காண்டு பென்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே. அது ஜி, இவ்வளோ தான், வேறு இதில் எதுவுமே கிடையாது ஓகேவா.